மில்க்ஷேக் பார்க்க போறோம். அவகாடோனா பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா பழுத்து இருக்கு. இது வந்து பச்சையர் காய், வந்து இப்படி கெட்டியா பச்சையா இருக்கு. ரெண்டு மூணு நாள் நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது. இது வந்துட்டு நம்ம நார்மலா வெளியிலேயே வச்சிடணும். இந்த மாதிரி கலர் வந்துடும் வெளியில. அமுக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா குழையும். இந்த டைப் பழுத்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துட்டு இது வந்து நம்ம ரெண்டா இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணிக்கணும். உள்ள வந்து சீடு பெருசா இருக்கு. இதை எடுத்து வச்சுட்டு இது பட்டர் மாதிரி நல்லா வெண்ணெய் மாதிரி சாஃப்டா இருக்கு. பேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக எடுத்துருங்க. இந்த அவகாடோவில் வந்துட்டு ஹெச்டிஎல் ஜாஸ்தி இருக்குது, குட் கொலஸ்ட்ராலாக இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது குழந்தைங்க அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி இந்த அதனால் இந்த மாதிரி மில்க் ஷேக் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து பால் எடுத்துருக்கேன் நான். ஒரு ஃப்ரூட்டுக்கு அட்லீஸ்ட் ஹாஃப் லிட்டர் பால் நீங்கள் ஊற்றணும். நான் ஹாஃப் லிட்டர் பால் எடுத்துருக்குறேன். சுகர் வந்து ஆப்ஷனல், நீங்கள் சுகர் வேண்டானாலும் இதே மாதிரி இப்போ சும்மா பிளெயினாக வேணால் போட்டுக்கலாம். பட் சுகர் போட்டால் கொஞ்சம் குழந்தைகள்லாம் விருப்பப்பட்டு குடிப்பாங்க, அதனால் நீங்கள் சுகர் கொஞ்சம் கலந்துக்கலாம். நான் சுகர் வந்து சல்ஃபர்லெஸ் சுகர், ஆர்கானிக் சுகர் எடுத்துருக்குறேன். நாட்டு சக்கரை வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சுகர் வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும். பட் சுகர் போடலைன்னா கொஞ்சம் சப்பையாக இருக்கிறதுனால குழந்தைங்க விருப்பப்படாது, அதனால் நம்ம சுகர் கொஞ்சம் போட்டுக்கலாம். வந்து இது மிக்சி ஜாரில் போட்டுருந்தாங்க. பால் ஊற்றினாலும் திருப்பி நம்ம வாட்டர் கலக்க வேண்டியது இருக்கு, ஏன்னா இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். நம்ம அடித்து பார்த்ததுக்கப்புறம் திக்னஸ் ஜாஸ்தி இருந்தால் திருப்பி வாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியாக வெண்ணெய் மாதிரி வந்துடுச்சு. ஒரு ஃப்ரூட்டுக்கே பாருங்கள் நாலஞ்சு கிளாஸ் ஜூஸ் வரும் உங்களுக்கு. திருப்பி நீங்கள் மில்க்கு கலக்கிறோம், மில்க்கு கொஞ்சம் பால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எல்லாம் கலந்துக்கலாம். நிறைய மில்க் இதுக்கு தேவைப்படும். மில்க் குடிக்காத குழந்தைகளுக்கு இந்த சமயத்தில் இந்த மாதிரி மில்க்கு இந்த மாதிரி ஃப்ரூட்டில் ஊற்றி கலக்கி அடித்து நம்ம கொடுத்துருந்தோம். நாம் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம் கிளாஸ். இதில் வேற எந்த ஃப்ளேவரும் நம்ம சேர்க்கல. அவகாடோ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. அவகாடோ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்க. குழந்தைகளும் குடிப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஏதாவது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா ஃப்ளேவர் கூட நீங்கள் கலந்துக்கலாம். ரோஸ் எசன்ஸோ வெனிலா எசன்ஸோ ஏதாவது கலந்துக்கலாம். பட் இதே நேச்சுராகவே குடித்தா இன்னும் நல்லதாக இருக்கு, நல்லா இருக்குது உடம்புக்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.
இப்போ வந்து என்னோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, எப்பவுமே என் கூடையே இருக்கிற ஃப்ரெண்டு, அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. அவங்க வந்திருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு. நான் அவங்களுக்காக இந்த மில்க் ஷேக் ரெடி பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கு இப்போ கொடுக்குறேன், அவங்க டேஸ்ட் பண்ணுவாங்க. சுமதீஸ், கைவண்ணம், மில்க்ஷேக். நான் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு கொடுப்பேன், அவங்க டேஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் என்னை அப்ரிசியேட் பண்ணுவாங்க என்னோட ஃப்ரெண்டு. சூப்பர், இட்ஸ் வெரி நைஸ், வெரி நைஸ். அடுத்த வீடியோவில் வேற ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.